ஏழை குழந்தைகளின் உயிரோடு விளையாடும் வாய்ச்சொல் வீரர் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பேய்க்கு வாக்கைப்பட்டால் முருங்கை மரத்தில் குடியிருக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ப இந்த விடியா திமுக ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்த பாவத்திற்காக அப்பாவி தமிழக மக்கள் புதைகுழிக்குள் செல்லும் கொடுமை அரங்கேறி வருகிறது என விமர்சித்துள்ளார். தங்களின் இன்னுயிரை காப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் ஏழை எளிய மக்கள் அலட்சியமாக நடத்தப்படுவதும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படாததும் போதிய மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருந்துகள் இல்லாததாலும் தமிழக மருத்துவத்துறையின் பெருமையை இந்த விடியா திமுக ஆட்சியில் சீர்குலைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் 31 ஆண்டுகால ஆட்சியில் தலை நிமிர்ந்து நின்ற தமிழக மருத்துவத்துறை கடந்த 2 ஆண்டுகளாக பொம்மை முதலமைச்சரின் பரிபாலனத்தில் தலைகுனிந்து நிற்கிறது என்றும் சமூக வலைதளங்கள் எல்லாம் முதலமைச்சரைத்தான் பொம்மை என்று வர்ணிக்கும் வேளையில் அவரைப் போலவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் போட்டி போட்டு நடிப்பது கேவலமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தஸ்தகீர் அஜிசா தம்பதியினரின் 1.5 வயது குழந்தை முகமது மகிருக்கு தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உடல்நலம் தேறி வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி அன்று குழந்தையின் வலது கையில் ட்ரிப்ஸ் மூலம் மருந்து செலுத்தப்பட்ட போது கை பாதிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து செவிலியர்களிடம் பலமுறை புகார் கூறியும் அவர்கள் அலட்சியப்படுத்தியதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளதை கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் தவறாக போட்ட ஒரு ஊசியால்தான் தனது குழந்தையின் கை அழுகியதாகவும் குழந்தையின் விரல் கருப்பாக மாறும்போதே செவிலியர்களிடம் பலமுறை சொல்லியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என தாய் அஜிசா கூறியதை அவர் குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அலட்சியத்தால்தான் தன்னுடைய குழந்தையின் கை போனது என்றும் இதுபோல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது என்றும் கண்ணீர் மல்க அழுதபடி புலம்பியதை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் வலது கை அழுகிவிட்டதால் தோள்பட்டை வரை கையை அகற்றியதாக தெரிவித்துள்ளது அவர் கூறியுள்ளார். இந்த விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் தரம் குறைந்துள்ளதும் ஆட்சியாளர்களைப் போலவே மருத்துவ பணியாளர்களும் அலட்சியமாக செயல்படுவது உயிரோடு விளையாடுவதும் புதிதல்ல என்றும் பிறந்ததிலிருந்தே முகமது மகீர் பல்வேறு இடர்பாடுகளில் இருந்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திருவாய் மலர்ந்திருக்கிறார் எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறந்தது முதல் இவர்தான் அதற்கு வைத்தியம் பார்த்தது போல் கருத்து தெரிவித்திருப்பது மக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. இந்த குழந்தை சம்பவம் விடியா ஆட்சியில் முதல் முறை அல்ல எனவும் அவர் விமர்சித்தார். சென்னை வியாசர்பாடி கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரவி என்பவரின் 17 வயது மகளும் கால்பந்து வீராங்கனையுமான கல்லூரி மாணவி பிரியா கால் தசைப்பிடிப்பிற்காக பெரியார் நகர் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிகிச்சைக்காக சென்றபோது அரசு மருத்துவ பணியாளர்களின் அலட்சியத்தாலும் கவனக்குறைவாலும் அவரது வலது காலை இழந்ததோடு அவரது உயிரையும் பறிகொடுத்தது இன்னும் தமிழக மக்களின் மனதிலிருந்து அகலவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்த கோதண்டபாணி அவர்களின் 7 வயது பெண் குழந்தைக்கு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் வலது கால் ஊனம் ஏற்பட்டதாகவும் பலமுறை புகாரளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தலைமை செயலகத்தில் தனது மகளுடன் திடீரென சாலை மறிகளில் ஈடுபட்ட அவலமும் அடந்தேறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கருணாகரன் சளி தொல்லையால் அவதியுற்ற தனது மகள் சாதனாவை கடலூர் அரசு மருத்துவமனையில் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு மருத்துவ பணியாளர்களின் அலட்சியத்தால் சளிக்கு ஊசி போடுவதற்கு பதிலாக 2 நாய்க்கடி ஊசையை போட்டு மயக்கமுற்ற நிலையில் தற்போது சாதனா மேல் சிகிச்சை பெற்று வரும் அவலமும் நடந்தேறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் சுகாதாரத்துறை அமைச்சரின் செயல்பாடுகளால் புதிதாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட தமிழகத்திற்கு வரவில்லை என்றும் பழமை வாய்ந்த சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தருமபுர அரசு மருத்துவக் கல்லூரி ஆகிய மருத்துவக் கல்லூரிகளின் உள்கட்டமைப்பை சீரமைக்காத இந்த விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் இந்த ஆண்டு 500 MBBS இடங்களை இழக்கும்
கேவலம் ஏற்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்மாவின் ஆட்சியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் தட்டுப்பாடின்றி மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டன. உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. மருத்துவ உபகரணங்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற அனைத்து உபகரணங்களும் பல கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் வாய் வீரம் பேசும் அமைச்சர் என்ன காரணத்தினாலோ இதுவரை முறையாக மருந்துகளை தமிழ்நாடு மருத்துவக் கழகத்தின் மூலம் கொள்முதல் செய்யாமல் உள்ளூர் கொள்முதல் மட்டுமே செய்வதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டார். இவ்வளவு பிரச்சினைகள் மருத்துவத்துறையில் கொழுந்துவிட்டு எரியும் போது சுட்டிக்காட்டும் தவறுகளை குறைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு கிஞ்சித்தும் இல்லை என அவர் விமர்சித்துள்ளார். அதற்கு பதில் அவர் சம்பந்தம் இல்லாமல் பூசி முழுகுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்றும், துறை மீது கவனம் செலுத்தாத ஒரு நபர் சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருப்பது தமிழக மக்களின் தலையெழுத்து என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் ஒரு கையை இழந்த 1.5 வயது குழந்தை முகமது மஹிருக்கு இனியாவது முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும், எதிர்காலத்தை இழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், தவறிழைத்த மருத்துவ பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசு மருத்துவமனையையே நம்பியிருக்கும் அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடுவதை இந்த விடியா திமுக அரசு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் மூலம் எச்சரித்துள்ளார்.